அத்தியாயம் 34. இமயத்தில் ஓர் அரண்மனையை தோற்றுவித்தல். பாபாஜியை லாகிரி மாசர் எப்படி சந்தித்தாரு, அந்த முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. 1861 அந்த வருஷத்தில் அரசாங்க இராணுவ பொறியியல் இலாக்கா, அதாவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் நான் ஒரு கணக்கராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் காலையில் என்னோடய மேலாளர் என்னோடய பாஸை என்னை கூப்பிட்டாரு. லாகிரி, இப்போ தான் ஒரு தந்தி வந்திருக்கு, அந்த தந்தியில் ராணிக்கேத் அப்படிங்கிற ஊரில் புதிய இராணுவ முகாம் கட்டியிருக்காங்க, அதுக்கு நீ போகணும்னு வந்திருக்கு, நீ அங்கே போய் தான் ஆகணும், போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். நானும் வேலைக்காரனோட 500 மைல் கொண்ட அந்த பயணத்தை தொடர்ந்து 30 நாள் கழித்து இமயமலைக்கிட்ட இருக்கிற ராணிக்கேத்தை வந்து சேர்ந்தேன். என்னுடைய வேலை பொறுப்புலாம் ரொம்ப குறவாக இருந்தனால அந்த இமயமலையில் பல மணி நேரம் கழிச்சுக்கிட்டு இருந்தேன், அங்கெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே நிறைய மகான்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்தனால அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் ஒரு நாள் அலைஞ்சி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, என் பெயரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி கேட்டுச்சு. நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். அதை தேடி ரொம்ப தூரம் நான் அலைஞ்சி போனேன். 4 பக்கமும் குகையெல்லாம் ஏறி இறங்கின பிறகு ஒரு சமவெளி அந்த இடத்த வந்து நான் அடைஞ்சேன். அங்கே ஒரு இளைஞர் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, வா வா உனக்காக தான் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. லாகிரி, நீ வந்துட்ட, உனக்காக தான் காத்திருந்தோம், வா இந்த குகையில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணு, நான் தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சின்ன ஒரு சுத்தமான குகைக்குள்ளே நுழைஞ்சேன். அந்த குகைக்குள்ளே நிறைய கம்பளிகளும் சில கமண்டலங்களும் இருந்துச்சு. லாகிரி, உனக்கு இந்த ஆசனம் நினைவு இருக்கா அப்படின்னு மூளையில் இருந்த ஒரு கம்பளத்தை பார்த்து அந்த யோகி கேட்டார். இல்லை ஐயா, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, நான் இருட்டுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பணும், எனக்கு காலையில் ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இதை கேட்ட அந்த மர்மமான மகான் ஆங்கிலத்தில் பேசினார், அந்த ஆஃபீஸு அலுவலகம் உனக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு, நீ அலுவலகத்துக்காக வரலை அப்படின்னு சொன்னார். நான் கொடுத்த தந்தி தான் இங்கே உன்னை வர வச்சுருக்கு, உனக்கு புரியலையா, உன்னை இந்த தனிமையான பிரதேசத்துக்கு வரவழைச்ச தந்தியை பற்றி தான் சொல்கிறேன். நீ ராணிக்கேத்துக்கு மாற்றி வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் தான் உன்னோட மேலதிகாரியோட மனசில் மௌனமாக யோசனையாக சொன்னேன். லாகிரி, இந்த குகையை பார்த்தா உனக்கு இதுக்கு முன்னே வந்த மாதிரி தோணலையா அப்படின்னு அந்த மகான் கேட்டார். நான் குழப்பத்தோடு அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவர் என்கிட்ட வந்து என் நெத்தியில் அப்படியே ரொம்ப மென்மையாக தட்டினார். அவரோட காந்தமான அந்த தொடுதல், அது நடந்த உடனே என் மூளையில் ஏதோ அற்புதமான ஓட்டம் அப்படி பெருக்கெடுத்து என்னோட முற்பிறவி ஞாபகம்லாம் வந்துச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, என்னோடய குருவே, எனக்கு சொந்தமான என் குரு பாபாஜி, இந்த குகையில் என்னோடய முப்பிறவியில் பல வருஷமாக அங்கே கழிச்சிருக்கேன், என் குருவே அப்படின்னு நான் கண்ணீர் பொங்க அவரோட பாதத்தில் விழுந்து வணங்கினேன். நான் 30 வருஷத்துக்கு மேலேயும் நீ திரும்பி வரத்துக்காக காத்திருந்தேன், நீ என்ன பார்க்காவிட்டாலும் நான் என்றைக்குமே உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருட்டு, புயல், வெளிச்சம், இந்த மாதிரி எல்லா நிலையிலையும் எப்படி ஒரு தாய் பறவை தன்னோட குஞ்ச காவல் காக்குமோ அது மாதிரி தான் நானும் உன்னை தொடர்ந்துக்கிட்டே இருந்தேன். பொறுமையோட மாதம் மாதமாக வருஷம் வருஷமாக உன்னை பாதுகாத்துக்கிட்டு இந்த நிறைவான நாளுக்காக, இந்த ஒரு நாளுக்காக காத்திருந்தேன். இப்போ நீ என்கிட்ட வந்துட்ட, நீ பழைய நாளில் விரும்பி வசித்த குகை இது தான், நான் உனக்காக அதை எப்போதும் சுத்தமாக தயாராகவும் வச்சுருக்கேன். இங்கே பாரு, நீ ரொம்ப நாளாக உக்காந்து தியானம் செஞ்ச கம்பளம், அந்த புனிதமான கம்பளத்தை இன்னும் நான் வச்சுருக்கேன். நீ அடிக்கடி குடிப்பில் அந்த கிண்ணம், அந்த கிண்ணத்தையும் நான் பாதுகாத்து வச்சுருக்கேன். அந்த பித்தளை கிண்ணத்தை தேய்ச்சி தேய்ச்சி பல பலன்னு வச்சுருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வருவ, நீ அதில் குடிப்பா அப்படிங்கிறதுக்காக பாதுகாத்து வச்சுருக்கேன். எனக்கே உரியவனே, உனக்கு இப்போ புரியுதா அப்படின்னு குருதேவர் கேட்டார். என்னோடய குருதேவா, நான் என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான
அழிவில்லாத அன்பை ஒருத்தன் எங்கே கேள்விப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு பரவசத்தோடு அவரை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் குருதேவர் ஒரு விஷயத்த என்று சொன்னார், லாகிரி உன்னை நான் புனிதமாக்கணும், இந்த கிண்ணத்தில் இருக்கிற எண்ணெயை குடிச்சிட்டு அந்த ஆத்தோரமாக படுத்துக்கோ அப்படின்னு பாபாஜி சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அந்த எண்ணெயை குடிச்சிட்டு அந்த ஆற்று ஓரம் படுத்துக்கிட்டேன். அந்த ராத்திரி நேரத்தில் குளிர்ச்சியாக இருந்த அந்த நேரத்தில் என் உடம்பில் ஒரு விதமான கதகதப்பு இருந்துச்சு. என் உடம்புக்குள்ள ஒளி பிரகாசம் வெளிச்சம் உள்ளுக்கு நுழைஞ்சிச்சு. நான் ரொம்ப அதிசயித்து போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு தோழர் அங்கே வந்தார், வா சகோதரனே குரு உனக்காக காத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு காட்டு வழியாக கூட்டிக்கிட்டு போனார். அந்த இருட்டு நேரத்தில் ஒரு இடத்துல நிலையான வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இது என்னது, சூரிய உதயமாக இருக்குமோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இது நடுராத்திரி நேரம், இந்த நேரத்தில் எங்கள் சூரியன் இருக்கும் அப்படின்னு என்னை பார்த்து சிரித்தார். அந்த ஒளி வெளிச்சம் ஒப்பு உயர்வு இல்லாத பாபாஜியோட மகிமையினால் உருவாக்கப்பட்ட ஒரு தங்க மாளிகையோட வெளிச்சம். உன்னோட கடந்த காலத்தில் நீ ஒரு தடவை ஒரு அரண்மனையோட அழகை அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட, உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான், உன்னோட கடைசி கர்மவனைய அந்த பந்தத்திலேருந்து உன்னை விடுவிக்கிறதுக்காக தான் குருதேவர் இந்த அரண்மனையை உருவாக்கியிருக்காரு. இதை அவர் சொல்லி முடித்தோன்னே அந்த இடத்துல உள்ள மாளிகையை பார்த்தேன். கண்ணை கூச செய்கிற அளவுக்கு அப்படியே பெரிய வெளிச்சத்தோட ஒரு பெரிய மாளிகை அங்கே இருந்துச்சு. அதுவும் சாதாரண மாளிகை இல்லை, அது ஒரு தங்க மாளிகை. நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மாளிகை பெரிய பூந்தோட்டத்துக்கு நடுவில் இருந்துச்சு. அதை சுற்றியும் நீர் வெளிச்சலாம் இருந்துச்சு. ஆஹா, என்ன செய்யறது, என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அழகு அழகு அழகு. நான் அந்த மாளிகையில் இருந்த வரவேற்பு அறையை வந்தடைஞ்சேன். ரோஜாக்களோட வாசம், தூபங்களோட சுகந்தம் வாசம் காற்றில் அப்படியே மிதந்து வந்துச்சு. அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, பக்தர்கள்னு சொல்லலாம். சில பேர் சிவப்பாக இருந்தாங்க, சில பேர் கருப்பாக இருந்தாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி தியான நிலையில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையை எப்படி சொல்கிறது, ஒரே ஆனந்தமாக இருந்துச்சு. என்னை கூட்டிக்கிட்டு வந்த ஒருத்தர் பேசினார், உன் கண்ணுக்கு தான் விருந்தா இந்த கலைப்படைப்பு உருவாயிருக்கு, இந்த அரண்மனையே உனக்காக தான் உருவாயிருக்கு, அதனால் இந்த அரண்மனையோட அழகை நல்லா அனுபவி, ஏன்னா இது உன்னை கௌரவிக்கிறதுக்காக படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கு நான் பேசினேன், சகோதரரே இந்த மாளிகை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இதோட அழகு என்னோடய கற்பனைக்கே அப்பாற்பட்டதாக இருக்குது, இது எப்படி தோன்றுனுச்சு, அந்த மர்மத்தை தயவு செஞ்சு எனக்கு விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். இறைவனோட எண்ணம் எப்படி இந்த உலகத்தை படைச்சிச்சோ அதே மாதிரி அந்த இச்சாசக்தியை பயன்படுத்தி தான் நம்ம குரு பாபாஜி இந்த அழகான மாளிகையை தன்னோட மனசுலேருந்து உனக்காக படைச்சிருக்காரு அப்படின்னு அந்த சகோதரர் எனக்கு விளக்கி சொன்னார். இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த சகோதரர் ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான மண்டபம். அந்த மண்டபத்தோட நடுவில் கண்ணை கூசுகிற மாதிரி நவரத்தினங்களாம் சேர்த்த ஒரு சிம்மாசனம் இருந்துச்சு. அந்த சிம்மாசனத்தில் பத்மாசனம் போட்டு மகாபாபாஜி உட்கார்ந்திருந்தார். நான் உடனே அவரோட திருவடியில் விழுந்து வணங்கினேன். லாகிரி, நீ இன்னும் தங்க அரண்மனையோட அழகிலேயே மூழ்கியிருக்கியா, விழிச்சுக்கோ, உன்னோட உலக ஆசைலாம் நிரந்தரமாக எல்லாம் நிறைவேறிடுச்சு. இனிமேல் என்னோட மகனே எழுந்துரு, கிரியா யோகத்தோட மூலமாக இறைவனோட சாம்ராஜ்யத்தை நீ அடையணும், அதுக்காக உனக்கு தீட்சை கொடுக்க போகிறேன் வா அப்படின்னு தன்னோட கையை நீட்டி என்கிட்ட கூப்பிட்டாரு. அவர் கையை நீட்டின உடனே பழங்களும் மலர்களும் சூழப்பட்ட ஒரு ஹோம குண்டம் அங்கே தோன்றுனுச்சு. அந்த ஹோம குண்டம் முன்னுக்கு தான் என்னுடைய குரு பாபாஜி கிரியா யோக தீட்சையை எனக்கு கொடுத்தாரு. விடிய காலையில் நான் கண்ணு முழிச்சு பார்க்குறப்ப அங்கே இருந்த மாளிகை மறைஞ்சிருச்சு. அதுக்கு பாபா சொன்னார், அந்த மாளிகை எதற்காக படைக்கப்பட்டதோ அதோடய நோக்கம் நிறைவேறிச்சு அப்படின்னு
விளக்கமாக சொன்னார், லாகிரி உனக்கு ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு தெரியுது, அந்த மண் பாண்டத்துக்குள்ளே உன்னோட கையை விடு, அதுக்குள்ளே உனக்கு என்ன விருப்பமான உணவு வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு பாபாஜி சொன்னார். நான் ஒன்றும் இல்லாத அந்த மண் பாண்டத்துக்குள்ளே கையை விட்டேன், அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. கையை விட்டு கொஞ்ச நேரத்தில் நெய்யில் செஞ்ச சூடான பூரிகளும் கறி வகையும் இனிப்பு பாண்டங்களும் வந்துச்சு. நான் சாப்பிட சாப்பிட அந்த மண் பாண்டத்துலேருந்து உணவு நிரம்பிக்கிட்டே இருந்ததை நான் பார்த்தேன். சாப்பிட்டு முடித்ததும் ரொம்ப தண்ணீர் தாகம் எடுத்துச்சு. அந்த மண் பாண்டத்துக்குள்ளே இருந்து தண்ணி வந்துச்சு, அதை எடுத்து குடிச்சுக்கிட்டேன். அன்றைக்கி மத்தியானம் என்னோடய முற்பிறவி அனுபவங்கள் மூலமாக புனிதமாக்கப்பட்டு என்னோடய கம்பளி மேலே உக்காந்துருந்தேன். என்னோடய தெய்வீக குருதேவர் பாபாஜி என்கிட்ட வந்து என் தலை மேலே அவரோட கையை வச்சார். நான் நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சு 7 நாளாக பரமானந்தத்தில் மூழ்கியிருந்தேன். 8வது நாள் குருவோட பாதத்தில் விழுந்து வணங்கி நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், என்றைக்குமே அவர் கூடயே இருக்கணும், அவர்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். குருதேவர் என்னை கட்டிப்பிடிச்சிக்கிட்டே பேசினார், என்னோடய மகனே நீ இப்போ உலக மனிதர்களோட கலந்து செயல்படணும், ஊக்கத்தோடு வர நிறைய பேருக்கு கிரியா யோகத்தை நீ சொல்லி கொடுக்கணும், அது மூலமாக அவங்களுக்கு ஆத்ம சந்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. உன்கிட்ட யார் பணிவோடு இருக்காங்களோ, பணிவோடு சேவை செய்கிறாங்களோ, உதவியை நாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் கிரியா யோகத்தை சொல்லி கொடு அப்படின்னு கருணையுள்ள பாபா சொன்னார். மறுநாள் காலையில் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னே பாபாவோட பாதத்தில் நான் விழுந்து வணங்கினேன். அவரை பிரிய எனக்கு மனசே வரல, அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேசினார், என்னோடய அன்பான குழந்தை, நமக்குள்ள பிரிவுங்கிறது இல்லவே இல்லை, நீ எங்கே இருந்தாலும் சரி, எப்போ என்னை நினச்சாலும் சரி, கூப்பிட்டாலும் சரி, அந்த நேரத்திலே நான் உன் கூட இருப்பேன். அவரோட ஆறுதலான அற்புதமான அந்த வார்த்தை கேட்ட நான் அந்த மலையிலிருந்து இறங்கி கீழே வந்தேன். நான் இமயமலை காட்டில் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த, 10 நாளாக நினச்சி தேடிக்கிட்டு இருந்த என்னுடைய சக நண்பர்கள் ஊழியர்களெல்லாம் என்னைய வரவேற்றாங்க. தலைமை அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக ஒரு கடிதம் வந்துச்சு, லாகிரி தானாபூர் அலுவலகத்துக்கு திரும்ப வரணும் அப்படின்னு அதில் இருந்துச்சு. ராணிக்கேத்துக்கு நான் தவறாக அனுப்பி வைக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறது அந்த லெட்டரில் சொல்லப்பட்டிருந்துச்சு. ராணிக்கேத்துக்கு வேறு ஒருத்தர் தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. குரு பாபாஜி ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நினச்சி நான் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன். நான் சீக்கிரமாகவே தானாபூருக்கு திரும்பிட்டேன். பாபாஜி சொன்ன மாதிரியே நான் கூப்பிட்ட நேரத்தெல்லாம் குரு பாபாஜி என் முன்னுக்கு தோன்றி எனக்கு எவ்வளையோ அற்புதங்களை செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி தோன்றின ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோடய வேலை விடுமுறையில் கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கும்பமேளா திருவிழாவில் நிறைய சாதுக்கள் சன்னியாசிங்களாம் இருந்தாங்க. அவங்க நடுவில் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கிட்டு திருவோட்டை அப்படி கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு துறவியை பார்த்தேன். மனசுக்குள்ளே அந்த துறவியை பற்றி கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன். வெளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் இந்த துறவி, நம்ம உண்மையிலே துறவி இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் என் மனசில் வந்துருச்சு. அண்ணா அந்த துறவியை அப்படி தாண்டி போனது தான் தாமதம். அந்த துறவி பாபாஜியாக மாறிட்டார். அவர் அங்கே இருந்த ஒரு துறவி முன்னுக்கு மண்டியிட்டு வணங்கிக்கிட்டு இருந்தார். குருஜி நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன். நான் இந்த சன்னியாசியோட பாதங்களை கழுவிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் அவரோட சமையல் பாத்திரத்தெல்லாம் தேய்க்க போகிறேன். இப்படி பாபாஜி ஒரு சின்ன குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னார், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் மனித உடல் எல்லாத்துலேயும் அந்த கோயிலில் இறைவன் சமமாக இருக்கிறான் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துறதுக்காக பாபாஜி இந்த விஷயத்த செஞ்சுருக்காரு அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். அந்த மகாகுரு பாபாஜி தொடர்ந்து சொன்னார், ஞானி அஞ்ஞானி இப்படிப்பட்ட சாதுகளுக்கு சேவை செய்கிற மூலயமா நான்
இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமான பணிவு அப்படிங்கிற பண்பை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு என் மனசில் பக்தியும் பணிவும் வந்துருச்சு.